விரைவுச் செய்திகள். மதுரையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக நடத்தப்பட்டு வரும் 212வது அரசு பொருட்காட்சியை தமுக மைதானத்தில் அமைச்சர்கள் வெள்ளக்கோயில் சாமிநாதன், பிடிஆர் பழனிவேல், தியாகராஜன், மூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் பேசிய அமைச்சர் சாமிநாதன், கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பொருட்காட்சி நடைபெறாமல் இருந்ததாகவும் இந்த ஆண்டு சிறப்பாக நடத்த திட்டமிடப்பட்டு தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 45 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பொருட்காட்சியில் 27 அரசு துறைகளின் சார்பில் அரங்குகளும் 6 அரசு சார்பு நிறுவனங்களின் அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அரங்குகளை அமைச்சர்கள் பார்வையிட்டனர். கூட்டுறவு பயிற்சி நிலையம் வேறு இடத்தில் அமைக்கப்படுவது குறித்து தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு பயிற்சி நிலையத்தை சேலம் மாவட்டம் செம்மடுவு கிராமத்தில் அமைக்க கடந்த ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டு சுமார் 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டு திண்டுக்கல்லில் இந்த பயிற்சி நிறுவனத்தை அமைக்க அரசு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் அமர்வு, மாநில அளவில் ஏற்கனவே 2 பயிற்சி நிலையங்கள் உள்ளபோது மேலும் ஒரு பயிற்சி நிலையம் தேவையில்லை என்று தீர்ப்பளித்தது. சென்னை பெரம்பூரில் உள்ள ICF எனப்படும் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையில் நடப்பாண்டின் 4,275 பெட்டிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரயில்வே வாரிய அதிகாரிகள் கூறுகையில், நடப்பு நிதியாண்டில் மொத்தம் 8,429 பெட்டிகள் தயாரிக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளதாகவும், இதில் சென்னை ICF சார்பில் 2,425 LHB எனப்படும் நவீன பெட்டிகளும் 1,850 மின்சார ரயில் பெட்டிகளும் தயாரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். இவற்றுக்கான தயாரிப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூரில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நேரு யுவகேந்திரா மற்றும் ஸ்கை யூத் நலச்சங்கம் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மாணவ மாணவியர் யோக கலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு யோகாசனங்களை செய்து காண்பித்தனர். இதுகுறித்து பேசிய நேரு யுவகேந்திரா அமைப்பின் துணை இயக்குநர், பிரதமரின் வழிகாட்டுதலின்படி யோக கலையை பயின்று ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்.